இது நம்ம பாலா பார்த்தா டெக். இந்த சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேற லெவலில் ஒரு கிளாஸ் பண்ணி மேட்ச் ஆகல, நிறைய டிப்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். லோடிங் ஆயிடு, டக்குன்னு லோடிங் ஆகிடும், நல்லா ஆட் வரும், அதெல்லாம் முடிச்சிடலாம். வேற கலங்கத்தாலே உட்காந்து வீடியோ போட்டுருக்கேன், அதுக்காகவே நீங்கள் எனக்கு லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அதிகமாக லைக் பண்ணுங்கள், நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய இப்படி செட்டிங்ஸ்க்குள்ளே போய் கண்ட்ரோல்ஸ்க்கு போய்க்கோங்க. கண்ட்ரோல்ஸ் இதில் நான் இப்படி வச்சுருக்கேன், இதையே பார்த்து நீங்களும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பெட்டோட சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே நடுவில் வச்சுக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பாருங்க. அதை எடுத்து நடுவில் வச்சுட்டாங்கன்னா அது ஏன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வேறு லெவலில் ஒரு மேட்சை போய் பார்த்துடலாம். ஏ லோடிங் ஆயிடு, ரேண்டம் மேப்புக்கு தான் இப்போ போகுது. டக்குனு டக்குனு டக்குனு. அது மட்டும் இல்லாமல் இது வேறு நம்ம சேனலோட நாலாவது வீடியோ. அதனால் எங்களுக்கு இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோக்காகவே 1000 லைக் வரணும். ஃப்ரீ ஃபயரை பற்றி போட்டிருக்கேன், நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன், அதிலே வேறு லெவல் மேட்சும் இருக்குது. அதனால 1000 லைக் வேணும், நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோ போகலாம். முதல்ல எடுத்தோடனே G18 எப்பயுமே எடுத்துக்கோங்க, அதான் நல்லது, அதான் ரொம்ப ரொம்ப நல்ல கன்று. அதனால தான் G18 எடுத்துக்க சொல்கிறோம். இப்போ எப்படி தெரியுமா எல்லாத்தையும் நோபு ப்ரோன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க? நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. இவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா நோபு மாதிரியே இருக்குது, அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா ப்ரோ மாதிரியே இருக்குது அப்படின்றீங்க. நீங்கள் எப்பயுமே அவன் பின்னாடியும் போகாதீங்க, உங்களுக்கு இப்போ என்ன தோணுதோ அப்படியே போங்க. நான் இப்போ இந்த இடத்துல வேற வழியை முட்டானுங்களே. இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்களா, ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் வச்சா அப்பயும் என்னை போட்டான். இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்கவே கூடாது. ஹெடிங் ப்ளேஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து அப்படியே சொல்லான்னு பார்த்தா அதுக்குள்ளே போட்டான். ஒரு கை இவன் பண்ணுற மாதிரி எப்பயுமே நவுந்துக்கிட்டே இருங்க. ஏய் செம்மையாக பண்ணிட்டான்ல பார்த்தா. இப்போ பார்த்தீங்களா கூடையே ஓட்ட வாழ்றான், இவனையும் நாக் பண்ணிட்டாங்க. கேரக்டரை பார்த்தா அலாக்கு மாதிரியே இருக்குது. இல்லை இல்லையே போடா, அடே இடே டக்குன்னு போ அப்படியே. ஆ அங்கே ஒருத்தன் மேலே இருக்கான், நீ அவ்வளோ தான் ஒரு கில்லு பண்ணா அம்பா அவுட்டாயிட்டான். அங்கே இப்போ இன்னொரு தரமான டிப்பு, எதுக்கு இந்த இடத்துல இப்படி வைக்க சொன்னேன்னா, இப்போ உங்கள் கன் இப்போ கிடச்சிச்சா, ஸ்கோப் இங்கே இருக்கா, நீங்கள் இப்படி இப்படி அழுத்தி ஸ்கோப் இன்ட்டு போட்டால் தான் ஈஸியாக அவன் சாவடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், வாங்க வாங்க டக்குன்னு டக்குன்னு டக்குன்னு. இது வர ஆ இப்போ கண்டிப்பாக எல்லாம் அப்படியே முன்னாடியே நிற்கிறானுங்க. எப்பயுமே இப்படி கவர் எடுத்து சுடுங்க பார்த்தீங்களா. அவனுங்க அப்படியே அங்கே க்ளோ ஆல் போட்டானுங்க. இப்படிதான் எவனோ என் டீம் அதை வேற நாக் பண்ணிட்டு தான் போடுறோம். இல்லை பாருங்க பார்த்தீங்களா, ஓசிக்குள்ள அடிச்சிட்டான், ஷாட்கன் வேற வச்சிருக்கான். டேய் டேய் டக்குன்னு வாடா அடே அழகு, டக்குன்னு வாடா இங்கே இங்கே வாடா இங்கே வாடா. ஆ டேய் இப்போ நம்ம போயிட்டோம் அழகு, நம்ம இப்போ ஷாட்கன் வச்சுக்கலாம். ரெண்டு ஷாட்கன், ஒரு ஷாட்கன் நம்மளுக்கு அப்போ போகும். இப்போ காசு இருந்தால் இதே வாங்கிக்கலாம். நான் சொன்ன டிப் எல்லாத்தையும் மறக்காம போடுங்க. இப்போ இன்னொரு டிப்பு சொல்கிறேன், எப்பயுமே ஓடும்போது ஜம்ப் பண்ணிக்கிட்டே ஓடுங்க. நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கிட்டே ஓடுனா அந்த நோபு இல்லைன்னா வேறு ஒருத்தவனுங்க நோபுன்னா நல்லா கொஞ்சம் விளையாட தெரிஞ்சவனுங்கெல்லாம் ஜம்ப் பண்ணிட்டு ஓடுனா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும். அதே ப்ரோ பிளேயர்கிட்ட நீங்கள் இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அவனும் அப்படியே இப்படி கீழே குடிக்கும் போது அவன் அப்படியே ஜம்ப் பண்ணி பட்டுன்ட்டு ஷாட்கன் வச்சுப்பான், பட்டுன்னு ஷாட்கன் வச்சு ஹெட் ஷாட் போட்டு போயிட்டே இருப்பான். எதுக்கு இந்த இடத்துல வந்து எல்லாருமே உள்ள இப்படி பேக்குக்கு போய் ஷாட்கன் எடுத்து எப்பயுமே ஃபஸ்ட்டு வைக்கிறாங்கன்னு தெரியுமா? அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு 100 லைக்காவது வரணும்,
ஒருத்தர் இங்கே தான் இருக்கான். வாங்க இப்போ அப்படியே போகலாம். ஒருத்தவன் இங்கே வந்துட்டானா, இங்கே அவன் டீமாலும் கண்டிப்பாக இருக்கணும். எங்கடா இருக்கான் டே? என் கண்ணுங்க எவனும் தெரிய மாட்டானே. இல்லை இல்லை, போடுறா போடுறா, எவனே என்ன போடுறானு. எங்கே இருக்கான்? இந்தா பார்த்துட்டேன் அவன். கண்டிப்பாக 1000 லைக்காவது வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஃபேமஸ் வேணும். ஃபேமஸுக்கு போல இப்போ ஸ்கேர் எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்எம்பி எடுத்துக்கலாம், இல்லை ஏகே எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்எம்பி எடுத்துக்கலாம். அது சம்பந்தம் ஒரே க்ளோவர். எதுக்கு எல்லாமே ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்கன்ட்டு இப்போ சும்மா காட்டுறோம். அதுக்கப்புறமா வேறு லெவலில் வந்து மேட்சே போட்டுடலாம். ஒரு வீடியோவே போடுறேன். எப்போவுமே இப்படி ஒரு க்ளோவால் எடுத்துக்கிட்டு இப்படி போட்டாங்கன்னா, இப்படி போட்ட உடனே நம்ம கைக்கு இந்த ஃபஸ்ட்டு கன் தான் வரும். அதுவே ஷார்ட் கன்னாக இருந்தால் தானே கரெக்டாக பக்கத்தில் வந்தானா போட்டுடலாம். அதுக்காக தான் அது. ஏ ஓடு 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 ஓடு. ஆ, அவனை பார்த்தாச்சு. இது ஒரு சம ஹைட் பிளேஸில் இல்லை அப்படியே டிப்ஸ் சொல்லலான்னு பார்த்தா இந்த இடம் வந்துச்சு. அதெல்லாம் ஹைடிங் பிளேஸும் சொல்லியாச்சு. இல்லை என்ன விட்றா, எங்கடா இருக்காங்க? இல்லை எங்கடா இருக்க டே, இதாக இருக்கான் பார்த்தீங்களா? இதோ உக்காந்துக்கிட்டே போட்டான் பார்த்தீங்களா. நம்ம எதிரியும் நம்மளுக்கு சொல்லி தருவோம். இப்படியே நீங்கள் வரும்போது ஜம்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா அவனுங்க அழகாக இப்படி போட்டுருவானுங்க. கரெக்டாக ஹெட் ஷாட் அடிச்சிட்டான். இதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கிட்ட வந்தேன். செம்ம ஹெட் ஷாட்டில் உங்களுக்கு எளிமையே நிறைய டிப்ஸ்லாம் சொல்லி தருவோம். நீங்கள் அவங்ககிட்டருந்து கற்றுக்கலாம். என் டீம் ஆள் வந்தால் டேடா உங்களுக்கு டிப்ஸ் சொல்லலான்னு பார்த்தா என்னவுக்கும் ரிவ்யூவே பண்ண மாட்டானுங்க. இல்லை 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 கேட்டுட்டு. ஆனால் அந்த டிப்ஸ் சம டிப்பில் இப்படி நீங்கள் உக்காந்துக்கிட்டு எவனா வந்தானா ஜம்ப் பண்ணாமல் வந்துட்டானா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அதுக்காக தான் இப்படி வந்தேன். இப்போ நம்மளுக்கு இந்த கன்று A94 சம கன்று இதுவும், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று இந்த இதை வச்சு இப்போ எதுக்கு இப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த கன்று வச்சு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். முதல்ல இந்த இடத்துல வந்து பாம்பு எல்லாம் வச்சுக்கலாம். இப்படி போட்டு இப்படி அவன் போட்டவுடனே கைக்கு இந்த கன்று தான் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த கன்று இதுனால் நம்மளால் யாராலையும் போட முடியாது. ஷார்ட் ரேஞ்சாக இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு தான் இருங்க, நம்ம போய் கண்ணை மாற்றிடலாம். ஏய் ஓடுறா ஓடுறா ஓடுறா, என் டீம் மேலே வேற அவன் போடுறான் பார்த்தீங்களா. அவனுங்க இடத்துல ஒருத்தவனை போட்டான்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே தான் எவனும் இருக்கான், அவனை போட்டுருவோம். அப்படியே அழகாக கூறுறோம், க்ளோவால் போட்டோம். முதல்ல நம்ம டீம் வாளுக்கு ரிவ்யூ பண்ணுவோம். அவன் க்ளோவால் இப்போ உடைச்சா மட்டும்தான் கண்டிப்பாக இப்போ ஜெயிக்கலாம். இன்னும் க்ளோவால் போட்டோம். அவர் செம்ம ஹெட் ஷாட். இந்த ஹெட் ஷாட்காகலேயே எனக்கு 1000 லைக் வேணும். வேற லெவல் டிப்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டேன். மறக்காமல் கமெண்ட், லைக், ஷேர் எல்லாத்தையும் பண்ணுங்கள். செம்ம மேட்சாக போனதுல வேற லெவலில் நிறைய டிப்ஸு. நம்ம எதிரிங்கக்கிட்டேருந்தே டிப்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்காகவே நீங்கள் எனக்கு லைக்கு ஷேரு கமெண்டு எல்லாத்தையுமே போட்டுடணும். மறக்காமல் சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே போட்டுடணும். அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்